அது அம்மா பண்ண ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் சொல்லலாம். அப்படி என்ன வேலை பார்க்குறாமா? இனி தெரியும் தானே. தெரியாம இருந்து ஒரு ஒரு காரியத்தை வந்து பண்ணிட்டாங்க. அந்த வாரத்திலே வந்து அம்மாவுக்கு ஏஜெண்டா பயங்கர ஏஜி காதல கேட்கல. அவர்களுக்கு நான் ஏஜென்ட் நான் நாங்கள் இந்த சம்பவம் நடந்தன்றைக்கு நாங்கள் சொல்லியிருப்போம். நிறைய பேர் வந்து பயந்துருப்பீங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து பொய்ஷப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் பேக்ரவுண்டை பார்த்தாலே மாய்ச்சிருப்பீங்க. நம்மட வீட்டாக நிற்கிறோம். அதாவது மட்டக்களப்பு சுரவணி டு நான் பிறந்த என்னுடைய வீட்டிலேருந்து தான் இப்போ பேசி கொண்டிருக்கேன். இன்று இந்த காலில் வந்து ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு 7-8 நாளாக வந்து வீடியோ வந்து சமநிலை இல்லாமல் குழம்பி குழம்பி வீடியோ வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒன்று விட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு கதை நாங்கள் வீடியோ போட்டுப்போம். நேற்று போடலைன்னு முந்தின நாள் போடலை. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ போடலை. அதுக்கான என்ன காரணம்ன்றதையும் அதே டைமில் வந்து அம்மாவை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். அதாவது நாங்கள் நேற்றே வாகரிலிருந்து வந்துட்டோம். வாகரில் நின்றிருந்தாலும் கூட வந்து எங்களால் வந்து எங்களோட வேலைகளை வந்து ஒழுங்கான முறையில் வந்து செய்து கொள்ளலாம் போச்சு. மெயினான காரணம் வந்து மழை. அது இந்த எங்களோட கட்டட வேலை இல்லாமல் வந்து மழை காரணத்தில் வந்து செய்யாமல் இருந்தாங்க. அதே டைமில் ரெண்டு விஷயங்கள் வந்து நடந்தது. அதாவது அம்மாவுக்கும் எனக்கும் வந்த பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே டைமில் வந்துருக்கேனே, அது காலம் கூடாதோ என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து விளங்கலை. இப்போ அம்மாவும் வந்து பக்கத்தில் இருக்காங்க. என்னதுக்கு அப்படின்னு சொன்னால், நேற்று ஒரு 3-4 நாளாக வந்து அம்மாவுக்கு வந்து சரியான ஒரு உடம்பு நிலை சரியில்லைன்னு அப்படின்னு சொன்னால், பெஸ்ட்டுக்கு வந்து காய்ச்சல் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்மா. அந்த அஸ்மா வந்து வந்ததுக்கான காரணம் இருக்குன்னா, அது அம்மா பண்ண ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் சொல்லலாம். சின்ன குழந்தைனே அம்மா, அப்போ தெரியாமல் வந்து ஒரு ஒரு காரியத்தை வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அம்மாவுக்கும் வந்து உடலில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இப்போ அம்மா வந்து கூப்பிட்டு கதைக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே ஆகிட்டு, இப்போ அஸ்மா மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. இப்போ நேற்று தான் போயிட்டு ஆவியெல்லாம் பிடிச்சி தந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கணும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டோ குடி வீட்டில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அம்மாவை கூப்பிட்டு பேசலாம். மாமா இருந்து தான் பாரு, அந்த கட்டில் இருந்து தான் வராங்க. நடந்து இந்தமா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருந்தும் இதுமா இருக்கு. இருந்தும் இதுமா இருக்குமா? மூச்சு எடுக்கிற கஷ்டமா இருக்கு. மூச்சு எடுக்கிற கஷ்டமா இருக்கு. பார்க்கறது வந்து கவலையா இருக்கு. முக்கியமா வந்து நாளைக்கு இந்த வீடியோ பாவுக்கள் வந்து உங்களுக்கு தீபாவளி பிறந்திருக்குமே, அவ முன்கூட்டியை வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்றோம். இந்த வருஷம் நமக்கு தீபாவளி வந்து நமக்கு எப்போ அப்படிதான் ஏன்னா இந்த வருஷம் வந்து தீபாவளி மொக்க தான் நமக்கு. நமக்கு வந்து காலம் சரியே இல்லை. என்ன காரணம்னா அம்மாவுக்கு வந்து சரியான வார்த்தை இப்போ அப்படி மாதிரி இருக்கு பிரச்சனையா? இப்போ ஒரு அளவு குறைஞ்சிருக்கு. 20 ஆகுது. இருமல் ஏன்னா அந்த அஸ்மான்னு சொன்னவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மூச்செடுக்கும் போது ஒரு மாதிரியான அந்த பூனை சவுண்ட் வைக்கிறமா ஏன்னா அந்த கீச்சு கீச்சாண்டு வந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ மூச்சு பெரிய மூச்சு எடுத்தாங்க கிண்ணமா கேட்கும். நான் வந்தாலும் அவளுக்கு அப்படி தான் இருக்கணும். நீங்கள் மூச்சு கொஞ்சம் இழுத்து விடுங்க. இந்த பாருங்க அந்த இப்படி அது அந்த காணும் காணடா போய் கடவுளே. ம், சரிம்மா, ஓகே. அது வந்து பெரிய மூச்சு எடுத்ததுக்குள்ள வந்து அந்த சத்தம் வந்து கேட்கும். அடுத்து இருமல் தொடர்ந்து. சரியாம்மா, ஓகே. என்னண்டா அம்மா வந்து ஒரு முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து எங்களோட வயல் செஞ்சுருக்கோம், வெள்ளாமல் செஞ்சுருக்கோம். அப்போ அதில் வந்து தெரியும் பசலை ஓடுவாங்க. அடுத்து வந்து இந்த நஞ்சி வெண்ண அடிப்பாங்கண்ணே. அப்போ அடிக்கிற டைமில் வந்து இப்போ நாங்களும் இல்லை, நாங்கள் வந்து வாகரில் நின்றுனாங்க. எனக்கும் ஒரு பிரச்சனை அந்த டைமில் வந்திருக்க இயலாது. அப்போ இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஐயாவும் அம்மாவும் தான் போயிருக்காங்க அதுக்கு வயலுக்கு வந்து வெண்ண அடிக்கிறதுக்கு. அப்போ வந்து அம்மா என்ன வேலை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால், அந்த அடிக்கக்கூடிய நஞ்சு பக்கெட்டு தானே, அதை வந்து பாயில் கடித்து பிச்சிருக்காங்க. அப்போ எந்தளவுக்கு ஒரு மூலண்டு பாருங்கள், எந்தளவுக்கு ஒரு குழந்தைத்தனமான செயலண்டு போய் பாருங்கள். ஆரம்பம் வந்து நஞ்சு பக்கெட்டை வந்து அஞ்சு தூள் பக்கெட்டு, தூள் பக்கெட்டாமா அந்த பக்கெட்டா? தூள் பக்கெட். தூள் பக்கெட்டு வந்து யாரும் பாயில் கடிப்பாங்களா? அப்போ நார்மலாக வந்து அப்படியான ஒரு நஞ்சு பதார்த்தம் வந்து போக்கில் வந்து சுவாசப்பையெல்லாம் வந்து மெயினாக தாக்கும். என்ன நஞ்செல்லாம் வந்து சுவாசப்பைக்குள்ளே போகணும்னு சொன்னால் வந்து மூச்செடுக்கிறதுல வந்து கண்டிப்பாக கஷ்டம் வரும். அம்மாவுக்கு முதல் வந்து அஸ்மா இருந்தது, இல்லாமல் இல்லை. அது எப்போ இருந்ததுன்னு சொன்னால் வந்து அம்மா கல்லுடைக்கும் போது. இப்போ அம்மா கல்லுடைக்காமல் விட்டே வந்து 2-3 வருஷமாக இருந்தே, நிறைய நாள் ஆச்சு. அப்போ அதனால் வந்து அந்த டைமில் இருந்த அஸ்மா வந்து போய்த்திருந்தது. ஏன்னா அந்த தூசியெல்லாம் வந்து போகிறல. இப்போ கல்லூரிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மலையிலேருந்து வரக்கூடிய அந்த தூசிகள் வந்து சுவாசிக்கும் போது போகும்போது அஸ்மா வந்து இருந்தது. இப்போ இந்த ஒரு வேலை பார்த்தாலே அம்மா அறியாமல் ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. அப்போ நான் உடனே வந்து கோல் எடுத்த ஏஜென்ட் நான் வந்த வரதே வந்து அம்மாவுக்கு ஏஜென்ட்டாக பயங்கர ஆச்சு. காதால் கேட்கல அவர்களுக்கு நான் ஏஜென்ட் நான் யோசிப்பீங்க ஏஜென்ட்டாக
இப்போ அம்மாண்டா வந்து வேறு யாரும் வந்து அம்மா வந்து நமக்கு வரையில அதானே, எத்தனை பேர் அம்மான்னு சொன்னாலும் வந்து நம்மட அவங்களோட வயிற்றில் பிறந்த நான் அவள் தான் வந்து எனக்கு அம்மா. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியமான ஒரு ஆளுண்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அப்படியான ஒரு வேலை வந்து ஏசின் நான் ஏசி போட்டால் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ஆவியெல்லாம் பிடிச்சி வந்து நான் இப்போ ஓரளவு கொஞ்சம் ஓகே அவங்களுக்கு. ஏன்னா திடீர்னு காய்ச்சல்னு சொன்னது வந்து உடனே எனக்கு வந்து கேளாது. ஏன்னா எனக்கே வந்து உடம்பு வந்து இயலாமல் வந்து என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். இனி அப்படியான வேலை பார்க்குறாமா? இல்லை. ஆ, இனி தெரியும் தானே? தெரியும் தானே. இனி கொஞ்சம் பெரிய பக்கத்தை பார்த்து வைக்கணும் வேணே. அப்படி செய்யக்கூடாமா? உண்மையில் வந்து அம்மா கத்தரிக்கோள் கொண்டு வந்து விளங்குதா? அடுத்து நீங்க செய்ய தேவையம்மா, நீங்க என்னடிக்கிறல தானே, அந்த ஐயாவுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம கூப்பிடுறோம். அந்த ஐயா உண்ட பிச்சை கடவுளே, அந்த ஐயா உண்ட பிச்சை வரா. இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களோட வீட்டையும் வந்து ஏற்றுள்ள போகுது. அப்படி செய்யக்கூடாது. அவர் மனுஷன் தான், அம்மாவும் வந்து மனுஷன் தானே, ரெண்டு உயிர் வந்து பெருமதியான உயிர் தானே. அவள் வாயில் வந்து யாரும் வந்து இந்த அஞ்சு பக்கெட்டு இப்படியான வேலைகள் வந்து பிக்காதீங்க. அதில் வந்து பிள்ளையான செயல் யாராவது வீரியை பார்த்தீங்கன்னா பார்த்து திருத்தி கொள்ளுங்கண்ணே. ஏன்னா அதில் வந்து பெரிய பெரிய பின்விளைவுகள் வந்து கண்டிப்பாக கடைசியில் வந்து கொண்டு வரும். ஓகே, மெயினாக வந்து நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த சம்பவம் நடந்தண்டைக்கு நாங்கள் சொல்லியிருப்போம், நிறைய பேர் வந்து பயந்துருப்பீங்க. ஏன்னே என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட், நான் தனியாக ஓடிக்கொண்டு நானே தன் வந்து விழுந்து நான் விழுந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மட காலில் வந்து காயம் கொண்டு வாங்க வைக்க, இதை இந்த காயத்தை பாருங்கள், இந்த காயம். அடுத்து வந்து முழங்காலில், முழங்காலில் அப்படியே உறைஞ்சி போட்டு ட்ரௌசர்லாம் வந்து பிஞ்சித்து. அடுத்து வந்து இந்த இடுப்பில் இக்கமாக இருந்தது. அடுத்து வந்து இந்த தோள்பட்டையில் அடித்து இந்த கையெல்லாம் வந்து இப்படியே தூக்கி கொள்ளல. அது ஏன்னா அவ்வளோக்கு இது விழுந்து ரெண்டு நாள் தொடர்ந்து காய்ச்சல் எனக்கு. ஏன்னா அந்த விழுந்த வரத்தில் வந்து தொடர்ந்து காய்ச்சல், ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு மருந்தெல்லாம் வந்து கட்டியாச்சு. அடுத்து வந்து எனக்கு இந்த கெண்ட கால் வந்து பைக் வந்து கிடந்தது அதுக்கு மேலே. அதாவது கொஞ்சம் தூரம் விழுந்து அறவட்டு போனான், அறவட்டு போகும் போல அந்த ரவுசர்லாம் பிஞ்சு முழங்காலையும் காயம் வந்தது. அடுத்து வந்து இந்த பெரியவரிலையும் இந்த காயம் வந்தது. ரெண்டு கால் வந்து பைக்குக்குள்ளே அப்படியே மாட்டிட்டு மாட்டி விழுந்திருந்தேனான். அங்கே இருந்த ரெண்டு அண்ணகளை வந்து தூக்கி விட்டவங்க, தூக்கி விட்டுனா அவ்வளோ நிற்கலை, எடுத்து வந்துட்டேன். அப்போ வந்துட்டு நாங்கள் வாகனம் நின்றுனாங்க. அப்போ எங்களால் வந்து ஒன்றும் செஞ்சிக்கலாது. அங்கே இருந்தானே ஒரு வசதியும் வந்து ஒன்று கஷ்டம், ஹாஸ்பிட்டல் போனாலும் சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே போய் மருந்து கட்டிட்டு. அப்போ கால் கொஞ்சம் இப்போ வரைக்கும் வந்து ஒழுங்காக நடக்கலாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் அந்த அவங்க சொன்ன அந்த மூலிகை மருந்துலாம் போச்சு அரைச்சி பூசினாங்க. அது நோமலை அந்த காலுக்கு பூச்சிட கட்டத்தை காட்டும் பாருங்கள், இந்த மருந்து தான் பூச்சினேன். என்னென்னா ஏதோ வாகம் என்ன விழாம் மர தொழில், அடுத்து வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நாட்டு வைத்தியம் ஒன்று செஞ்சுனாங்க. அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அந்த என்ன அந்த பத்து கொஞ்சம் போட்டதால் வந்து கொஞ்சம் காலு கொஞ்சம் இப்போ நடக்கூடிய மாதிரி இருக்குது, வீக்கம் குறைஞ்சிது. ஓகே, மெயினாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உண்மையிலே வாகனம் பைக் ஓடுற எல்லாருக்கும் அந்த எம்என்ஆர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாய் தான், இந்த நாய் தான் என்ன சொல்கிறது பைரவர். அப்போ வந்து நானும் எதிர்பார்க்கல, நானும் வந்து ஏதோ ஒரு யோசனையில் வந்து நான் திடீரென மாதிரி ரெண்டு நாய் வந்து சண்டை பிடிச்சிருந்தீங்க ஓரத்தில். சண்டை பிடிச்சிருந்த நாய் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாய் வந்து என்ன டயருக்குள்ளே பூந்துட்டு, டயருக்கு பூந்து அந்த தெரியும், அடுத்த விழுந்து அறவட்டு போகலாம் தெரியும், நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அப்படி வர வரண்டே அரைச்சிட்டு போகுது, தார் ரோட்டில் அரைச்சிட்டு போகுது. அப்போ நல்ல காலம் வந்து பின்னுக்கு வாகனம் வரல, முன்னுக்கும் வந்து வாகனம் வரல, அது நம்மட அதிர்ஷ்ட காலம் சொல்லலாம். ஏன்னா வேறு வாகனங்கள் வரும்னு சொன்னால் வந்து எனக்கு இவங்களுக்கு ஏறி இன்னும் வந்து நான் அவரோட இருந்திருக்க மாட்டேன். நம்ம செய்கிற புண்ணியமோ என்ன மாதிரி இல்லை, பெரிசா வர இருந்தது வந்து ஒரு செரிசா பைத்து. அதுக்கப்புறம் அம்மா வந்து சாத்திரம் எல்லாம் தெரிந்தானே எப்படின்னு, விழுந்தா வந்து சாத்திரம் கேட்க போவாங்க. சாத்திரம் கேட்க போனது வந்து எதுவரைக்குண்ட 27ஆம் திகதி வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கல் தான் அப்படி அம்மா வந்து சாத்திரத்தில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நேற்றே வந்துட்டோம். எனக்கு வந்து உண்மையிலே வந்து நடக்கல. அது இப்போ அம்மாவில் குத்தினி அவக்கே இயலாது, அவையில் குத்தினீங்க. ஏன்னா கால்படி இப்படி வச்சு நடக்கக்குள்ளே வந்து அந்த கெண்ட காலுக்குள்ளே ஒரு மாதிரி அந்த கொழுவி பிடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த கெண்ட காலம்னு சொன்னால் அந்த பின்னுக்கு இருக்கிற அந்த பாதம் வந்து இப்போ என்ன சரியான வலி வலிக்குது. உண்மையை சொல்லப்போனால் நான் அந்த வாகனமெல்லாம் மூட பழகினது வந்து 6ஆம் ஆண்டு படிக்கும் போது, நம்ம 12-11 வயசுலாம் வந்து இந்த வாகனங்களில் வந்து நான் ஓடப்பழன். நான் இதில் வந்து முதலாக ஓடப்பழனா பைக் தான், பைக் தான் ஓடப்பழுவேன். அதே டைமில் பார்த்தீங்கன்னா மெஷின் ஓடப்பழுவன் நான், லோரி கவண்டி எல்லாமே வந்து ஓடுவேன், சின்ன வயசுல இருந்தாலும் ஓடுவேன். அப்படி ஒரு பழக்கமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷத்து பிறகு முத முதலாக வாழ்க்கையில் வந்து பைக் ஆக்சிடென்ட் பட்டுக்கன். அதை வந்து நான் விழுந்தது. ஆனால் எதிர்பார்க்கல, யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சரியாக போனாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த அச்சவன் நடந்தேயாகும், விபத்தோடு நடக்க போகணும்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து நடந்தேயாகும். அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ தம்பி நீங்கள் வீடியோலாம் போட்டுனீங்க, எப்படி போட்டுனீங்க இந்த பைக் ஏலாகாலோடைய நீங்கள் போட்ட மாதிரி யோசிப்பீங்க. இந்த வீடியோலாம் வந்து நான் கெம்பஸ் போன டைமில் வந்து ஒரே நாளில் ரெண்டு வீடியோ எடுத்தேனே, அது பிறகு இன்னொரு தவிர போயிட்டு நாங்கள் எடுத்தாங்க. அதில் எடுத்து வச்சிருந்தபடியாக வந்து வீடியோ வந்து ஒத்தடியாக வந்து போடாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா, 1 நாளைக்கு அந்த வீடியோ கூட வந்து நாங்கள் போட்டிருந்தோம். நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கெம்பஸில் போய் தங்கச்சாக்களை சந்தித்தது. அதனால தான் வந்து எங்களால் வந்து தொடர்ந்து வீடியோ எடுக்கலாம் போச்சு. நாங்கள் நேற்று நாங்கள் வீடியோ எடுத்தோம். நாங்கள் அந்த வீடியோ வந்து எங்களால்
அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கதைக்கும் போது மைக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அடித்த கேபிளில் பிரச்சனை வந்து சவுண்ட் வர போயிட்டு அது ஒரு கவலையான விஷயம். இல்லாட்டி நேற்று நாங்கள் வீடியோ பதிவேற்றம் செஞ்சுருப்போம். அதனால் இன்றைக்கு மறுபடியும் அந்த தகவல் வந்து சொல்லணுன்றதுக்காக வந்து இந்த காரணம் நாங்கள் இப்போ நாங்கள் மேக் பண்ணாங்க. யாருமே வந்து யோசிக்க வேணாம். இப்போ வந்து ஓரளவு ஓகே. அப்போ வந்து நிறைய பேர் வந்து கொள்ளெடுத்து பர்சனலாக கதைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் சொன்னேன், நான் இப்படி ஒரு சின்ன ஒரு அச்சிடன் உண்டு, அதான் கொஞ்சம் வேலைகள்லேருந்து பேசா வீடியோக்கள் போடலை யோசிக்க வேணாம்ன்றது. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கொள்ளெடுக்க சொல்லிக்கிட்டாங்க, தம்பி என்ன தம்பி வீடியோ காணல வீடியோ காணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அன்றைக்கு நான் விழுந்தண்டைக்கு அச்சிடன் சொல்லிக்க வந்து அது பெருசாக வந்து வந்திருக்குமேனே, என்னென்று விழுந்த எப்படி விழுந்த என்ன நடந்தது இன்னும் உயிருக்காவதான் சொல்லி நான் அண்டை நிறுவனம் காய்ச்சிருக்கேன். ஏன்னா ரெண்டு நாள் வந்து சரியான காய்ச்சல், உண்மையில் வந்து மிதுதானை வந்து பார்த்து கொண்டவன், உண்மையில் அவனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. என்ன என்ன எப்படி சம்பவம் நடந்தணும்னா, சாப்பாடு எடுக்க போனது அது வந்து நைட்டில் போனோடே தான் நான் விழுந்ததுக்கான காரணம். ஏன்னா இரவு சாப்பாடு நாங்கள் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தள்ளித்தான் போகணும் சாப்பாடு எடுக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து குளிச்சு நெல்லு, நான் வந்து வீடியோலாம் அடி பண்ணுவேன்டா, நீ குளிச்சு ரெடியாக நெல்லு, வந்த அப்புறம் நீ வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள பக்கத்தில் நெல்லுனு சொல்லிட்டு என்ன அவன் வந்து வீடியோ எடுத்து அவனுக்கு டயர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லி போட்டு நான் சாப்பாடு எடுக்க தனியாக தான் போன. நான் போன டைப்பில் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ நான் வீட்டை விட அம்மாட்ட சொல்லலை, அம்மாவுக்கு எப்போ தெரியும் ஆச்சுடேன்டி டென்னு, அதாவது நான் விழுந்து நான் சொல்லலை. அப்போ நான் இருந்த வீடியோ நான் மேனேஜ் பண்ணி போட்டோ வழியாக தான். ஏன்னா நாங்கள் அப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், நீங்கள் ஏன் தம்பி நீங்கள் விழுந்த உடனே வந்து வீட்டை வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்திருக்கேன் வந்து அம்மாவுக்கு ஏற்கனவே வந்து வருத்தம், இதெல்லாம் வந்து இன்றைக்குள்ள வந்து பயப்படுவாங்க. அப்போ நமக்கு தெரியும் தானே எந்த அளவுக்கு விழுந்திருக்கோம். நம்மளால் வந்து நடக்கல, அது இவன்ட தோளில் தான் தாங்கி தாங்கி தெரிஞ்சு என்னால் ஏழு அக்காலாம் வீங்கி வந்தது, அப்படியே பெருசாக வந்து வீங்கி வந்துட்டு. இப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ கொஞ்சம் பிரச்சனை நல்லா இருக்குது, நடக்கூடியமாக இருக்குது. நிறைய நேரமாக வந்து ஒரு இடத்துல நிற்கல, அது இப்போ பாருங்கள் இப்போ நிற்கும்போது சும்மாவே இருக்குது, நமக்கு இப்படி நிற்கக்குள்ள வந்து ஃபுல்லாக வந்து வேறுக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு வந்து தீபாவளி, தீபாவளி கூட நம்மளை சந்தோஷமாக வந்து ஒரு தீபாவளி வந்து கொண்டாட முடியல. அது பாரத் வந்து கண்டிப்பாக வந்து வந்தே ஆனவனே, அது இப்போ நம்ம எங்கே தான் இருந்தாலும் அந்த விபத்து வரணும்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்தே ஆகும். அதை வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது. வேகமாலாம் வந்து பைக் ஓடுறது இல்லை, ஓரளவுக்கு தான் நாங்கள் ஓடுவோம். அப்போட பார்த்தீங்கன்னா ஒரு 30-35லாம் போயிருப்பேன். ஏன்னா சாப்பாடுக்கு தனி போனால் 30-35லாம் போயிருப்பேன். எதிர்பார்க்கல, சண்டை பிடிச்ச நாய் வந்து வந்து அன்றைக்கு ஆமையில் ஏறி இவ்வளோ விழா பார்த்தோம்னே. அதே மழை வெஞ்சது, மழை வெஞ்ச டைம் இவ்வளோ போனப்போ ஆமை ஒன்று குறுக்கு வந்து ஆமையில் ஏறணுன்னு சரக்கித்த, அப்படியே சரக்கித்து போய்த்தோம். நிறைய நிறைய நடந்திருக்கேன், நான் விழுந்தே இல்லைண்ணா. மன்னார்லேருந்து ஒருக்க வரக்குள்ள வந்து ஒரு இடத்துல மாடு, என்னோட இடத்துல வந்து நாய், அடுத்த வாகரையில் பார்த்தீங்கன்னா அது அது இங்கே வரக்குள்ள என்ன குரங்கு மரத்துலேருந்து வாங்கியது. அதாவது நாங்கள் ஒரு நார்மலாக ஒரு 50-60 போய் கொண்டது இப்போ ரெண்டு பேரும், அவன் மரக்கிளை வந்து மேலுக்கு இருந்தது, அந்த குரங்கு சரியாக வந்து பைக்கு முன்னுக்கு விழுந்தது, பாஞ்சிதம்மா பைக்கு முன்னுக்கு. அண்டைக்கு விழுந்துக்கே சரி, ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து கண்டிப்பாக வந்திருக்கும், அது கடவுளோட புண்ணியத்தில் வந்து காப்பாற்றிடலாம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு அந்த பைக் ஓடிவரக்குள்ளே 20 வந்து வந்துருப்பேனே, அப்படியே துக்கு துக்குனா இருந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துருக்குமே எனக்கு அந்த நினைச்சு பார்க்க வந்து. ஏன்னா டக்கடை வந்து எதிர்பார்த்த டைமில் ஒரு குரங்கு கொண்டு முன்னுக்கு விழுதான்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, நம்மளால் ஒன்றும் பண்ணிக்கலாது. அது விழுந்து அந்த பால்லாம் ஏறணும், என்னடா பாஞ்சு வயதுல பால்லான்னு ஒரு சத்தம் ஒன்று போட்டுச்சு, ஒரு சாயா கத்திச்சு, கத்தி முறை நாங்கள் பயக்கத்துட்டு இருந்து பார்த்தது ஏனையா அவனை தேவையில்லாத. நாங்களே ஒரு யோசனை இல்லை, நாங்களும் ஒரு வேலை செஞ்சு போய் கொண்டிருக்கேன், ஏன் குதிக்கிறீங்க பார்த்து என்ன தற்கொலை ஒன்று வந்தான்னு சொல்லிட்டு சும்மா நக்கலாக காய்ச்சி போட்டு பயத்தோட நாங்கள் போயிட்டோம். உண்மையில் வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்த முடியாதான், நாளை வந்து டெய்லியாக வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்து போட முடியாத இருந்தது. இப்போ காலெலாம் வந்து சரியாயிரும், நம்ம வந்து என்ன சொல்கிறது வீட்டிலேயே படுத்து கிடந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து கால் வந்து சரியாது தானே, கொஞ்சம் நடந்து ஒழும்பி தெரிஞ்சால் தான் அந்த வீக்கமெல்லாம் மத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. காயங்கள் அது ஆறிடும், கொஞ்ச நாள் ஆறிடும். இடுப்பில் தோல் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கையெல்லாம் வந்து எழுப்பக்கூடியமாக இருக்குது. அண்டைக்கு விழுந்து ரெண்டு நாள் வந்து எனக்கு இந்த இப்படி எழுப்பே இல்லாது. ஏன்னா நான் இந்த வலது பக்கம் தான் விழுந்தேன், நான் வலது பக்கம் விழுந்தான் இதுஞ்சு போனேன். பிறகு ரெண்டு அந்த உதவி செஞ்ச கரண் அண்ணாவுக்கும் சுரேஷ் அண்ணாவுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையில் யாருன்னே தெரியாது எனக்கு, அவங்க மீன் பிடிக்கிற அண்ணாக்கள் அவன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களும் வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரண் அண்ணா சுரேஷ் அண்ணா உங்கள் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நீங்கள் தான் வந்து என்ன தடவை தொழுப்பி ஹாஸ்பிட்டலாம் கூட்டிகிட்டு போய் நிறைய உதவிகளும் செஞ்சுருந்தீங்க, உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. தெய்வமாக பார்த்து அனுப்பிட்ட மாதிரி தானே அந்த டைமில் அவங்க மீன் பிடிக்க போகிற டைம், என்ன மீன் பிடிக்க போகிற அந்த 7 ஆவாங்க, பலை போட போனதோ இதெல்லாம் சொல்லிக்கணுந்தான் எனக்கு ஞாபகம் இல்லை. விழுந்ததில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஏண்டா இப்போ இப்போ விழுந்து ஒரு உயிராபத்தின் உறவுகள் வந்து நம்மளால் வீடியோக்களும் செய்யலாது, நம்மளால் உதவிகளும் செய்யலாது, அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியது. அம்மா வந்து மெயினாக பயப்படுறதுக்கான காரணமே வெளியில் அனுப்புறதுக்கு இதுதான், என்ன வீதி பத்து நடக்கும் ஏதாவது பிரச்சனை வேணால் பயப்படுறவங்க. அதுக்கப்புறம் சொன்னது பிறகு நான்
கொஞ்சம் மண்டி மாடி தான் வந்து நான் கொஞ்சம் இன்னும் ரெண்டு கத்துவேன் அப்படி கத்தி வந்தான் இன்னமும் இன்னமும் நடந்துட்டு அவக்கு இல்லை அது இன்னமும் நடந்துட்டுதான் வண்டி முடியல சும்மா கால் மணிக்கு அப்புறம் விவரமா இருந்து அவள் கொஞ்சம் சரியான அப்புறம் விவரமா மிதுதான் நான் சொல்லலை நார்மலாக சும்மா அவங்களை தடைக்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளங்கி தவக்கு இப்போ நடக்கலை நம்ம வர கஷ்டத்தை பார்த்து ஓகே தம்பி தரமா தான் விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ தலையோடு வந்தது தலப்பாவோட மூணமா ஏன்னு ஒரு சின்ன ஆபத்தோடு வந்து கண்டிப்பாக முடிஞ்சுது சின்ன ஆபத்துட்டு இல்லை எனக்கு வலிக்கு சரியான வலி அந்த காயம் அடுத்து இந்த காலெல்லாம் வந்து சுழிச்சல் ஒன்று குத்துது அடுத்து இந்த பக்கம் வந்து இப்படியெல்லாம் புரண்டு படிக்கல அது இப்படி தான் படுக்கணும் கொஞ்சம் கழிஞ்சு தான் படுக்கணும் அது பெரிய ஒரு கஷ்டம் உண்டு அது இப்போ அந்த விழுந்தவங்களுக்கு தெரியும் பைக்கால் விழுந்தவங்க அடுத்த முழங்காலையும் பெரிய ஒரு காயம் இருக்கிறனா அந்த பைக் வந்து உறைஞ்சிட்டு போனது அந்த உறைஞ்சிட்டு போகிற காயம் எல்லாம் வந்து டக்குன்னு வந்து ஆறாத அப்படிமா சொன்னாங்க அந்த தார் ரோடு தானே எப்படி யோசிச்சு பாருங்கள் நான் எல்லாம் வந்து சும்மா யோசிச்சு பார்க்குறேன் நான் முதல் வைக்கோடி போக்கில் நம்ம விழுந்தமண்டா இதில் ரோட்டில் அரைச்சமண்டா இவ்வளோ வலிக்கும் இவ்வளோ பத்து மணி சொல்லி நினச்சி போனான் நானே வந்து விழுந்துட்டேன் அப்போ யாருமே வந்து வாகனத்தை ஓடும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தாலும் எவ்வளோ நல்ல தூரத்துக்கு போயிட்டு பழக்கம் இருந்தாலும் வாகனத்தை நிதானமாக பார்த்து ஹெல்மெட் விட்டு போங்க இனிமேல் வந்து நான் ஹெல்மெட் இல்லைன்னு சொன்னால் வந்து எனக்கு பெரிய ஒரு ஆபத்து கண்டிப்பாக நடந்திருக்குமே பெரிய ஆபத்து நடந்திருக்கும் அப்போ ஹெல்மெட் போட்டு போங்க இல்லாட்டி தலையில் அடிப்பட்டால் யோசிச்சு பாருங்கள் நான் முடிச்சிக்க மாட்டேன் தலையில் அடிச்சுன்னா அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் அப்போ நீங்கள் வெளியில் வாகனங்களோட கூட பாதுகாப்பாக ஹெல்மெட் போட்டு அழகாக மெல்ல மெல்ல போங்க விழுந்தாலும் வந்து பெரிய ஒரு சேதப்படுதா என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக விழுந்திருந்தால் வந்து கதை வேறு கதை தான் அப்படின்னு சொல்லி கூட நாங்களும் வந்துட்டு முடிச்சுக்கொள்ளப்புறம் அம்மாவோட பாருங்கள் தீபாவளியிலும் வந்து சந்தோஷமாக இருக்குது நாள் வந்து கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு வடிவாக கொண்டாடுங்க தீபாவளியை எங்களுக்கு இந்த காயத்தோட போகும் உண்மையில் வந்து அம்மாவுக்கும் எனக்கும் வந்து பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இது ஏன்னா நமக்கு தீபாவளி சிறில் வரடைக்கிறது தரம் சரி ஓகே அப்போ நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படுறேன் ஓகே மீண்டும் மற்றும் ஒரு காலங்களில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் பாய்